Taste the Daily. பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. மும்பை ஒர்லியில் உள்ள மின்மயானத்தில் தகனம். சேலம் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியில் நீட் தேர்வில் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி. புனிதாவின் தாயார் மற்றும் குடும்பத்தினருக்கு கழக பொதுச்செயலாளர் ஆறுதல். நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி மாணவ செல்வங்களை ஏமாற்றிய உதயநிதி ஸ்டாலின் மீது கடும் தாக்கு. 2010 டிசம்பர் 21 தான் இதுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு என்ற தேர்வையே கொண்டு வந்தது. அப்பொழுது இருந்த காங்கிரசும் திமுகவும் மத்திய ஆட்சியில் இருந்த பொழுது தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று இரட்டை வேடம் போடுகிறார்கள். கொண்டு வந்ததும் திமுக தான். இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று நாடகத்தை அரங்கேறியதும் திமுக தான். ஆட்சி பொறுப்பேற்று 41 மாத காலம் கடந்த பின்பும் நீட் ரத்து ரகசியத்தை கூறாதது ஏன் என உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போதுதான் நீட் தேர்வு ரத்து செய்ய கொண்டுவரப்பட்டதாக சுட்டிக்காட்டி கடும் விமர்சனம். ஆட்சி பொறுப்பேற்று 41 மாத காலம் ஆகியும் நீட் தேர்வுக்கு எவ்வித முடிவு எட்டப்படவில்லை. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருப்பதாக சொன்னார். 41 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூட இன்னும் அந்த ரகசியத்தை வெளியிடப்படவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 40 எம்பிக்கள் மத்திய அரசுக்கு கொடுத்த அழுத்தம் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமான கேள்வி. நீட் தேர்வில் தோல்வியடையும் மாணவ செல்வங்கள் தற்கொலை என்ற துயர முடிவை எடுக்கக்கூடாது என உருக்கமான வேண்டுகோள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கமும் அதற்கு தேவையான அழுத்தத்தை இங்கே இருக்கின்ற நாடாளுமன்றப்படுகள் கிட்டத்தட்ட 40 நாங்கள் தான் வெற்றி பெற்றுக்கிறோம். 40 நான் வெற்றி பெற்று என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஏற்கனவே 19 நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்க. அண்ணா திமுக ஒரு இடம் தான் வெற்றி பெற்றது, மீதியெல்லாம் திமுகவும் அந்த கூட்டணியும் வெற்றி பெற்றாங்க. ஆக நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுக்கப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கத்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 33 இடங்கள் உள்ளிட்ட 531 மருத்துவக் கல்வி இடங்களை மத்திய அரசிடம் திரும்ப ஒப்படைக்க உள்ள நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு. புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறக்க திறமையற்ற ஸ்டாலின் அரசு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மருத்துவ இடங்களை கூட நிரப்பாமல் அலட்சியம். அதிமுக ஆட்சியில் இந்தியாவின் தூய்மை நகரங்களின் பட்டியலில் 45 மற்றும் 43 இடத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி இன்று 199 இடத்திற்கு பின்னுக்கு தள்ளிய ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை தினத்தை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மக்கள் அனைவரும் கல்வியிலும் செல்வத்திலும் துணிவிலும் சிறந்து விளங்கவும் வாழ்வில் வெற்றிகள் குவியவும் அருள் புரியுமாறு அன்னை பராசக்தியை போற்றி வணங்குகிறேன் என அறிக்கை. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய மக்கள் தயாராகிவிட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் கடலாடி குளத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சு. ஆயிரம் ரூபாய் வழங்கி மக்களை ஏமாற்றி வரும் திமுக அரசு இலவசமாக வழங்க வேண்டிய ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்திற்கு மாதம் 30 ரூபாய் கட்டணம் விதித்து மக்களை வஞ்சித்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடைபெற்ற செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேச்சு. அம்மா தண்ணி கொடுத்தாங்க, நீ உடனே குடிக்கிற தண்ணி கூட வைக்கிறாங்க இந்த ஆட்சியில. நான் வந்தால் இலவசமாக கொடுப்பேன். இப்ப என்னாச்சு, 3 நாளுக்கு மேலே அறிவிச்சிருக்கான் அந்த இலவச ஜல்ஜீவன் குடிநீர் தொட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, மாதம் 30 ரூபா கட்டணும். ஒரு நாளுக்கா? ஒரு மாதத்துக்கு 30 ரூபா, அது இன்னைக்கு 1 ரூபா, நாளைக்கு 2 ரூபா, அடுத்த மாதம் 60 ரூபா, டிசம்பர் வந்தால் 100 ரூபா, அடுத்த வருஷம் வந்தால் 200 ரூபா. 2021 ஆட்சிக்கு அவன் மீண்டும் நீங்கள் தப்பி தவறி எதா பண்ணீங்கன்னா 3000 ரூபா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூடத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினரை ஒருமையில் பேசிய திமுக மேயர் ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் மாநகர பேருந்து மேற்கூரையில் ஏறி அராஜகத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள், மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 15 வயது சிறுமியை கடத்தி சென்ற இளைஞர் போக்சோவில் கைது. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் வீதியில் கூட நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். கும்மிடிப்பூண்டி அருகே மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் மனைவியை அடித்துக் கொன்று நாடகமாடிய கணவன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் 24 மணி நேரமும் கிடைக்கும் மதுவால் சீரழிந்து வரும் குடும்பங்கள். சிவகங்கை அருகே வீட்டில் தனியாக இருந்த காதலியை அரிவாள்மனையால் வெட்டி கொலை செய்துவிட்டு காதலன் தற்கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நெய்வேலி NLC சுரங்கத்தில் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் உடற்கூறாய்வு அறிக்கையால் திடீர் திருப்பம். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேரை கைது செய்து நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே 6 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் கூடாரமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே 6 கிலோ கஞ்சா பறிமுதல். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கத்தால் பாழாகும் இளைஞர்களின் எதிர்காலம். கள்ளக்குறிச்சி பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 81 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப் பொருட்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தூத்துக்குடி கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகள் பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடற்கரை பகுதிகள் கடத்தல் கேந்திரங்களாக மாறிய அவலம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே புதுப்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் சிக்கிய கணக்கில் வராத 2,64,000 ரூபாய் ரொக்கம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் தலைவிரித்தாடும் லஞ்ச லாவண்யம். வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை மேற்கொள்ளக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பண்டிகை நாட்கள் நெருங்கியதால் தமிழகம் முழுவதும் பூக்கள் விலை கடும் உயர்வு. மல்லிகைப்பூ விலை கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் கவலை. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தை சுற்றிலும் குளம் போல் தேங்கிய மழைநீர். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பயணிகள் அவதி. நெல்லை பாளையங்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் கர்ப்பிணி பெண்கள் கடும் அவதி. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்தால் பிறந்த குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறிய பெண்கள்.
சேலத்தில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சேலதாம்பட்டி பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு முழுவதும் நீர் சூழ்ந்ததால் உணவு நீரின்றி மக்கள் கடும் அவதி. கந்தம்பட்டியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் முழுவதும் மழைநீரில் மூழ்கியதால் 20 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. மழை தண்ணி வந்துருச்சுன்னா செப்டிக் டேங்கோட தண்ணி உள்ள வந்தோடனே உள்ள உட்கார முடியாது, சுவாசிக்க முடியாது, நாத்தம் அது ஒண்ணு பாதிப்பு. அதே மாதிரி பாம்பு ஊரான் எல்லாமே வருது. குழந்தைங்க வந்து கீழே நடக்க கூட முடியாது. குழந்தைங்களை கடிச்சு பெரியவங்களை கடிச்சா வழி தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது. இங்க உயிர் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாங்க என்ன கேக்குறோம்னா, எங்களுக்கு வந்து இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்துட்டே தான் இருக்கு. நாங்க மாற்று இடம் கேட்டோம், அதையும் வந்து இந்த அரசாங்கம் காதல ஏத்துக்க மாட்டேங்குது. நாங்க வாழ்றதா சாவறதா, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை தான் பண்ணி கொடுக்க சொல்றோம். நீங்க இதே மாதிரி ஹவுசிங் போர்டு கட்டி கொடுங்க, இப்ப கட்டுற அதே வாடகை அமௌண்ட் நாங்க கட்ட தயாரா இருக்கோம். சேலம் மாநகரில் வீடுகளுக்குள் கழிவு நீருடன் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு சாக்கடை கால்வாயை சரிவர தூர்வாதாரதே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை அரசினர் மேல்நிலைப்பள்ளி வாயில் முன்பாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் மாணவர்கள் கடும் அவதி. குடும்ப ஆட்சியிலும் வெற்று விளம்பரங்களிலும் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் அரசு மாணவர்களின் பாதுகாப்பிலும் சிறிதேனும் அக்கறை செலுத்த பெற்றோர் கோரிக்கை. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் கடும் அவதி. தாழ்வான பகுதிகளிலும் தெருக்களிலும் மழைநீர் தேங்கியதால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் பொதுமக்கள். தமிழ்நாட்டில் வரும் 15 வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. மதுரை, திருச்சி, கோவை, தூத்துக்குடி, சேலம் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அலை மோதுவதால் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்திய விமான நிறுவனங்கள். 3 மேல் ராக்கெட் வேகத்தில் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்களின் மீன்பிடி வலையை கொள்ளையடித்துச் சென்ற இலங்கை கடற்கொள்ளையர்கள். தமிழக மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் இலங்கை கடற்படை கடற்கொள்ளையர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். மலேசியாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1,02,00,000 ரூபாய் மதிப்புடைய தங்க நாணயங்கள், தங்க செயின்கள் உள்ளிட்டவை பறிமுதல். சென்னையைச் சேர்ந்த கடத்தல் பயணிகள் 4 சிக்கினர். ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. மனித வாழ்க்கையின் துயரங்கள் குறித்த கவிதைக்காக தென்கொரிய பெண் எழுத்தாளர் ஹான்காங் என்பவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது.